ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம் தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் நேற்று நடந்த போட்டியில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 19th ஓவரில் ஆல்ரவுண்டரான வேன் பிராவோக்கு மகேந்திர சிங் தோனி ஸ்ட்ரைக் கொடுக்கவே இல்லை. அவர் வந்து பந்த பேட்டில் அடித்த போதிலும் ரன் ஓடாமல் தோனியே வந்து ஸ்ட்ரைக்கில் நின்றுக்கிட்டாரு. இதனால தான் வந்து சிஎஸ்கே அணி தோத்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து மகேந்திர சிங் தோனி மீது விமர்சனம் வச்சாங்க. தற்போது ஆல்ரவுண்டரான டைன் பிராவோவே எதற்காக மகேந்திர சிங் தோனி தனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கல அப்படிங்கறத பத்தி உண்மையான காரணத்தை வெளியில சொல்லியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 39th ஆட்டத்தில் ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆர்சிபி அணி 20 ஓவர் முடியல 161 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. பின்ன 162 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்னா இலக்கம் நோக்கி கிளம்புறீங்க. சிஎஸ்கே அணியின் துவக்க வீரர்கள் யாருமே ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தாத போதிலும் அதன் பிறகு மகேந்திர சிங் தோனி என்ற அதிரடி ஆட்டத்தின் மூலமா 2 ஓவருக்கு 36 ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுல 19th ஓவர ஆர்சிபி அணியோட வேகப்பந்து வீச்சாளர் நவதீப் சைனி வந்து வீசினாரு. அந்த ஓவர்ல மகேந்திர சிங் தோனி 3 பால பேட்ல அடிச்ச போதிலும் அவர் வந்து ரன் ஓடாம ஸ்ட்ரைக்ல நின்னுகிட்டாரு. நான் ஸ்ட்ரைக்ல இருந்த டுவேன் பிராவோ கூட ஒரு அதிரடி ஆட்டக்காரர் தான். ஆனா ஏன் அவங்களுக்கு வந்து மகேந்திர சிங் தோனி ஸ்ட்ரைக் கொடுக்கல? ஒருவேளை அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தா டுவேன் பிராவோ ஒரு 6 பவுண்டரியா அடிச்சு கண்டிப்பா இந்த போட்டியில வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சாங்க. அந்த ஓவர்ல மகேந்திர சிங் தோனியால வெறும் 10 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. கடைசி ஓவர்ல 26 ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமையில வெறும் 24 ரன்களை மட்டுமே எடுத்து 1 ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க. போட்டி முடிஞ்ச பிறகு பேட்டி அளித்திருக்கிற டுவேன் பிராவோ வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி எதற்காக 19th ஓவர்ல எனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கல அப்படின்னா, நவதீப் சைனி வந்து ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அவர் வந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் மணி வேகத்துக்கு மேல பந்த வீசக்கூடிய ஒரு வீரர். ஏற்கனவே எனக்கு காலில் ஏற்பட்ட காயத்தின் காரணமா தான் நான் வந்து 2 வாரங்கள் ஓய்வுல இருந்தேன். மீண்டும் அதுல இருந்து திரும்பி வந்து போட்டியில கலந்திருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவரை போன்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளரை நான் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ல எதிர்கொண்டேன் அப்படின்னா, அது மேலும் என்னோட காயத்தன்மை அதிகமாக்கிடும். இதனால இந்த ஐபிஎல் சீசன்ல இருந்து விலகக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். இது சரியா உணர்ந்து கொண்ட மகேந்திர சிங் தோனி அதற்காக தான் அந்த ஓவர் முழுக்க எனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம பிரஷர் முழுவதையும் அவரே வந்து எடுத்துக்கிட்டாரு. இருந்தாலும் ஆட்டத்தை சரியா கணிச்ச மகேந்திர சிங் தோனி வெற்றிக்கு அருகில சிஎஸ்கே அணியை ரொம்பவே பக்கத்துல கொண்டு போயிட்டாரு. இருந்த போதிலும் துரதிருஷ்டவசமா 1 ரன் வித்தியாசத்துல தோல்வியை தள்ளியிருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் 19th ஓவர்ல மகேந்திர சிங் தோனி எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு டுவேன் பிராவோ வந்து அதிரடியா பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.